கல்யாணமாலை இல்ல லக்ஷ்மணன் இவரை அறிமுகப்படுத்துறோம். ரெண்டு பையன், சரி, ஒரு பொண்ணு, சரி, ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, ரெண்டாவது பையன், சரி சரி, ரைட், ஓகே. பிஎஸ்சி சிடி படிச்சுட்டு மல்டி மீடியா படிச்சிருக்காங்க. சரி, அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெங்களூரா? ஆமா. சரி, ரைட், ஓகே. மருமகள் எப்படி வேணும்? மருமகள் ஒரு பட்டதாரியா? ஓகே. வேலைக்கு போனாலும் போகாம இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், நல்ல பெண்ணா வேணும்? வெரி குட், சொல்லுங்கம்மா. நல்ல, என் பையன் நல்ல பையன். சரி, அவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல மணமகள் வேணும். ஓகே. நல்ல குடும்பம். சரி, டிகிரி முடிச்சிருக்கணும். சரி, வெரி, வேலைக்கு போனாலும் போயிட்டு பரவாயில்ல. சரிம்மா, ரைட், நல்ல பொண்ணு வேணும். சரி, ரைட், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகிறது போகாது அவங்க ரெண்டு பேரோட விருப்பம். ஆமாம். நல்ல குடும்பம், நல்ல பெண்ணா வேணும். லக்ஷ்மணன் நல்ல பையன், நல்ல பையன், சிறந்த மனைவி கிடைப்பாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி லக்ஷ்மணன், வயது 36, பிஎஸ்சி மற்றும் மல்டிமீடியா டிப்ளமா முடித்தவர். அசிஸ்டன்ட் மேனேஜராக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். லக்ஷ்மணன் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 742760. கல்யாணமாலையில் ஸ்ரீ சங்கவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, KM Matrimony.com இவங்களது பதிவு எண் 778613. MCA பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் MNC சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்ரீ சங்கவி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ் விஸ்வகர்மாங்க. நல்லது. இதே சரௌண்டிங்களா பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். சரி, என்ன படிச்சிருக்கிறாங்க பெண்ணு? MCom முடிச்சிருக்காப்பிள்ளைங்க. சரி, நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை. படிச்சு நல்ல வேலையில் சொந்த பிஸ்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையாக கிடைக்கணும். ஓகே, வெரி குட், சொல்லுங்கம்மா. அவன் நல்லா சாஃப்ட் டைப்புங்க. ஆ, இதனால அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிற டைப்புங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். சரி, மாரி நல்லா வரணும் வேணும். நிச்சயமா, உங்கள் பெண்ணுக்கு பிஜி படித்து இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி படித்து நல்ல வேலையில் இருக்கிற இல்லை நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்கிற நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற சிறந்த மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ரம்யாவுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமையும். இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே ரம்யா, வயது 25, MCom முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ரம்யா பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 796969. கல்யாண மாலையில் ராஜகோபாலன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, KM Matrimony.com இவரது பதிவு எண் 779507. பிபிஏ பண்ணியிருக்கிறாரு, எம்பிஏ பண்ணிட்டுருக்கிறாரு. சென்னையில் ஏர்லைன் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜகோபாலன் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். மறுபடி வெல்லுமோ? சமூகத்தின் மிக முக்கிய துறைகளில் தர்மம் மறுபடியும் வெல்லுமா என்கின்ற ஆதங்கத்தோடும் அவாவோடும் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கல்யாண மாலை கோவை பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. உலகின் தலை சிறந்த மருந்து நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அங்க இருக்கிற ஃபெடரல் லால வந்து ப்ரூவ் பண்றதுக்காக இதற்காக பணங்கள் கொடுக்கப்படுகிறது, பல பில்லியன் டாலர்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அங்கே அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா, அமெரிக்காவில் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா, இங்கே அத்தனை பேரும் இங்கேயெல்லாம் அப்ரூவ்டு தான். ஒட்டுமொத்தமாக இப்படியாக சந்தை உருவாகி உருவாகி நம்முடைய அத்தனை மருத்துவமனைகளிலும் வெகு வெகு அதிகமாக பணப்புழக்கம் குடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம நாட்டில் ஆய்வே நடக்கலையா? நம்ம நாட்டில் ஒரு இந்த ஒரு நாள்பட்ட நோய்களில் உயிரை குடிக்க நோய்களில் ஆய்வு நடக்கலையா? நடந்துச்சு. இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு 1985களில் தான். அந்த சம்பவத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதயத்தில் ஒரு மாரடைப்பு வந்ததுன்னா, மூணு குழலில் முக்கியமாக ஏதாவது ஒரு குழலில் 100% அடைப்பு வந்து அடுத்த ரெண்டு குழலில் சரியாக ஒரு 60% 40% இருந்ததுன்னா, சிஏபிஜி அப்படிங்கிற ஒரு மாரடைப்பிற்கான ஒரு அறுவை சிகிச்சை வேண்டாம், ஸ்டென்ட் வச்சா போதுங்கிறது நவீன அறிவியலினுடைய புரிதல். அந்த ஸ்டென்ட் அப்படிங்கிறது அந்த இதய குழாய்க்குள்ளே போய், இதயத்தினுடைய இரத்த குழாய்க்குள்ளே போய் லேசாக அந்த குழலை விரிய வைக்கும். அதற்கான ஸ்டென்ட்டு ரொம்ப நாளாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அதை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ 90களில் அதனுடைய விலை 45,000 ரூபா.
45,000 ரூபா கொடுத்தா தான் ஸ்டென்ட் வைக்க முடியும். அப்போ இந்தியாவில் ஒரு ஆய்வு நடந்தது திருவனந்தபுரத்தின் சித்திரை திருநாள் மருத்துவமனையில். ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஸ்டென்ட்டை தயாரித்தாங்க. அதனுடைய விலை 4,500 ரூபா. இரண்டும் சந்தைக்கு இருந்துச்சு. கொஞ்சம் கைதட்டலை வச்சுக்கோங்க, நான் திரும்ப கதையை இன்னும் முடிக்கலை. என்ன நடந்ததுன்னா, நம்மளோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தருக்கு இதயத்தில் இது மாதிரி மாரடைப்பு வந்து அவர் வந்து மருத்துவமனையில் போய் ஸ்டென்ட் வைக்கிறதுக்காக போயாச்சு. பெட்டில் இருக்கார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் தான் நடக்கும் எல்லாம். ஏஞ்சியோகிராம் பண்ணுறாங்க. பண்ணி முடித்து, ஐயா உங்களுடைய இதயத்தில் ஒரு லேசாக ஒரு இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறது, இந்த அடைப்புக்கு உள்ள ஸ்டென்ட் வைக்கணும். ஒரு 15-20 வருஷமாக அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்டென்ட் 45,000 ரூபாய்க்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக இந்தியாவில் ஒரு சின்ன ஸ்டென்ட் தயாரிச்சிருக்காங்க. அது 4,500 ரூபா. அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது. இது 45,000 ரூபா நிச்சயமாக எங்கள் பெரியப்பா கூட அதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, 4,500 ரூபாய்க்கு போடுங்கன்னா சொல்லுவீங்க? அத்தனை பேரும் வேணாங்க, எதுக்கும் இருக்கட்டும், பணம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த 45,000 ரூபா ஸ்டென்ட்டே போட்டுருங்க. இப்படி சொல்லி 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 அந்த 4,500 ரூபா ஸ்டென்ட் கம்பெனியை மூடிட்டோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து. எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? இதற்கு கைத்தட்டல்கள் தேவையில்லை, இதற்கு மௌனம். நம்முடைய மௌனம் தான் ஒரு பெரிய வலியை தெரிவிக்க வேண்டும். நம் உள்ளூரில் தயாரித்த வெளிநாட்டிற்கு இணையான ஸ்டென்ட் நிறுவனத்தை நம்ம மூடிட்டோம். ஒன்று மட்டும் இல்லை, இது மாதிரி பல மருந்து நிறுவனங்கள், பல மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது எல்லாமே நம்முடைய வெளிநாட்டு மோகத்தினாலும் சில சந்தை உத்திகள்னாலையும் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டது. இதில் என்ன ஒரு பின்னணி என்னவென்றால், அன்றைக்கு 45,000 ரூபாய்க்கு ஸ்டென்ட் வந்ததுக்கு பின்னாடியும் இன்றைக்கு அதே ஸ்டென்ட் 175,000 ரூபாய்க்கு வந்ததுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய சூது வணிகம் இருக்கிறது நண்பர்களே. இதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளணும். இப்படி ஒரு சூதில் சிக்கி கொண்டு இன்றைக்கி ஏராளமான நபர்கள் வந்து என்னால் எனக்கு இதுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது, சிகிச்சை செய்ய முடியாது என்று ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனை வாசல்லையும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரே ஒரு முறை சென்னையினுடைய ஒரு பெரிய மருத்துவமனை, ராஜீவ்காந்தியினுடைய பெரிய மருத்துவமனையில் உள்ளே போய் பார்த்து அங்கே இருக்கிற கூட்டம், படிகளில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை நாம் பார்த்தால் அப்போது தெரியும் நமக்கு வலி எப்படி இந்த சூது கவ்விக்கொண்டிருக்கிறது என்று. மிகப்பெரிய அளவில் இப்படியான மருந்துகள் ஒரு பக்கம், இந்த மருந்து கம்பெனிகள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்ததனுடைய விளைவு தான் மருத்துவம் மீதான அவநம்பிக்கையை கொண்டு வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒருத்தர் வந்து போயிருக்காரு டாக்டர்கிட்ட, போய் வயிற்று வலி எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு அவரெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இது என்னங்க செலவாகும் அப்படின்னோடனே 7,463 ரூபா அப்படின்னாராம். இது ஒரு 5,000 ரூபா ஆகும், 3,000 ரூபா ஆகும்னு சொன்னால் பரவாயில்ல, 7,463ங்கிறாரு. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன உங்கள் டாக்டர் இப்படி கேட்டிருக்காருன்னா, அடுத்த இஎம்ஐ பில் அவ்வளோங்க, வங்கி அனுப்புறது மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு, அதனால் கரெக்டாக டமால் அடுத்த ஃபீஸ் 7,463 ரூபா. இப்படியாகத்தான் ஒட்டு மொத்தமாக ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும்னா ஒரு பெட்டுக்கு இன்றைய செலவு 1 கோடி. ஒரு 50 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னா 50 கோடி அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அப்போ 50 கோடி முதலீடுக்கு என்ன திருப்பி கட்ட வேண்டும், எப்படி வங்கிக்கு கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான அதற்கான வணிக உத்திகள் வேண்டும் என்று மட்டும்தான் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்படி இந்த வணிகத்தை மட்டும் குறை சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு உதாரணங்களே இல்லையா? ஏலைய சுப்பாராவ் அப்படின்னு ஒருத்தர், சுதந்திரத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் மருத்துவம் படிக்கிறார். அவர் மருத்துவம் படிக்கும்போது சுதேசி இயக்கம் வருகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே சுதேசி தொப்பி வச்சுட்டு சுதேசி கதராடையை செஞ்சுட்டு கிளாஸ்க்கு வர்றார். உடனே அவங்க அவர் இந்த ஆங்கிலேய பேராசிரியர், அவர் வந்து என்ன நீ ஒயிட் கோட் போடலை, என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் சட்டை போட்டுட்டு வந்திருக்க, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னோடனே, இல்லை இல்லை நான் மருத்துவம் படிக்க வந்திருக்கேன், ஆனால் இது என் நாடு, நான் படித்து விட்டு என் நாட்டு மக்களுக்காக பணியாற்ற இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் நீ எல்லாம் ஓடி போயிடுவேன், நான் இங்கே பணியாற்ற போகிறேன் என்று ஓங்கி சொல்லியிருக்கிறார். விளைவு என்ன தெரியுமா? அவருக்கு மருத்துவம் படித்து முடிஞ்ச உடனே அந்த காலத்தில் எப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும், பணியாற்றுவதற்கு ஆசிரிய பணிக்கு இன்னொரு லைசன்ஸு. உனக்கு ப்ராக்டிஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை துரோகி என்று உட்கார வைத்து விட்டது. அவர் சளைக்கலை. அவர் போய் அன்னைக்கு பக்கத்தில் மயிலாப்பூரில் வெங்கடேஸ்வர ஆயுர்வேத கல்லூரின்னு ஒன்றில் போய் அனாட்டமி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கார்.
அப்போ அங்கே நடமாடிக்கொண்டிருந்த ஆங்கிலேயர்களில் ஒருத்தர் அவரை கூப்பிட்டுட்டு, நீ இவ்வளவு ஆய்வாளனாக இருக்க, இவ்வளவு அறிவாளியாக இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த மனிதரை ஏல் பல்கலைக்கழகத்துக்கு கப்பலில் கூட்டு போயிட்டார். அமெரிக்காவினுடைய ஏல் பல்கலைக்கழகத்தில் அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கிறார். நண்பர்களே, சமீபத்தில் தான் அவரை பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த பக்கத்தை படித்தவுடன் எனக்கே கண்ணீர் வந்து விட்டது. நாம் அத்தனை பேருக்கும் கீமோதெரப்பின்னு இன்னைக்கு பேசுகிறோமே, புற்றுநோயாளிகளை காப்பாற்றக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே மருத்துவத்தின் முதல் மருந்தான மீத்தோட்ரெக்சேட் என்கிற மருந்தை அந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் இந்த சுப்பாராவ் தான் கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார். அவரை பற்றி எழுதியிருக்கிறவர் வந்து அந்த கடைசி வரி, கடைசி பேரா தான் என்னை கண்கலங்க வைத்து விட்டது. ஒரு சுதேசிய காரணத்தினால் இந்தியாவில் நான் இந்தியனாக இருந்து இந்திய மக்களுக்காக உழைப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் அவருக்கு அன்றைக்கு பிராக்டிஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஒருவேளை அவர் இந்தியனாக மட்டும் இல்லாதிருந்தால் அவருக்கு 5 நோபல் பரிசுகள் கிடைத்திருக்கும் என்று அவர் எழுதியிருக்காங்க. அப்படியாப்பட்ட மருத்துவ அறம் தெரிந்த மனிதன், அவருக்கு தேசம் பற்றிய அறம் இருந்தது. கல்யாணமாலையில் செந்தில்வேல் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். மிஸ்ஸஸோட மாமா பையன்தாங்க. சரி. அவர் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன், உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சிருதுங்க. சரி. இவர் பிளஸ் டூ முடிச்சுட்டு பொள்ளாச்சி ஆர்டி ஆஃபீஸில் வெளியே வந்து மீடியேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. மாதம் 30,000 சேலரி வருது. சரி. குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பொண்ணு, அதே அளவுக்கு படிப்பு இருந்தாலும் போகுதுங்க. உங்கள் வேளாளர் கவுண்டரில் ஓரளவு படித்த நல்ல பெண். ஆமாங்க, நிச்சயமாக செந்தில்வேலுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி. செந்தில்வேல் வயது 38, பிளஸ் டூ முடித்தவர், கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். செந்தில்வேல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவே 797936. கல்யாணமாலையில் ஸ்ரீனிவாசன் என்கிற பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, kmmatrimony.com இவரது பதிவு எண் 802772. B.Sc. பண்ணியிருக்கிறாரு. திண்டுக்கல்ல பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஸ்ரீனிவாசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் சத்யப்ரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 765061. எம்காம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சத்யப்ரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக முடித்து வைத்துள்ள சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு December 10 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில். சென்னை டி நகர் கிருஷ்ணகான சபாவில் காலையில் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரில் இருந்து பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? மாலையில் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் பிரபலமான கல்யாண மாலை பேச்சரங்கில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவியில் பார்த்து மகிழ விருப்பமா? உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை, 6/1 ராமசாமி தெரு, டி நகர், சென்னை 17. போன் 2434-1400. இமெயில் info@kmmatrimony.com. என்னுடைய ஆசிரியர் சேனே தெய்வநாயகம், உங்கள்கிட்ட சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், மருத்துவ உலகில் மிக மிக முக்கியமான மனிதர். 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்து போனார். அவர் வந்து ஒரு சம்பவம் அவர் இடத்துல நடந்துச்சு. ஒரு ஆசிரியன், மருத்துவ ஆசிரியன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான இலக்கணம் நான் சொல்கிறேன். மருத்துவக் கல்லூரி, அதே சென்னை மருத்துவக் கல்லூரியில் அவர் பேராசிரியர். அப்போ வந்து ராஜ்பவனில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்திருக்கார், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் ராஜ்பவனுக்கு வந்திருக்கார். வந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் சளி, இருமல், இறைப்பு. இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன். இவர் காலையில் 7:30 நோயாளியை பார்ப்பார் என்றால் 7:30 அவர் வந்து 7:25 அவர் இருக்கையில் இருப்பார். அது மாதிரி பெரிய நோயாளிகள் கூட்டம் இருக்கும். அவருக்கு கடைசி மூச்சு வரைக்கும் பயிற்சி செய்தவர் அவர். அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது, 7:30 உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே சஞ்சீவ் ரெட்டிக்கு சளி பிடிச்சிருச்சுன்னொடனே ராஜ்பவன்லேருந்து ஒரு அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக வந்து நேராக வந்து, சார் உடனே கிளம்புங்க, இவர் தான் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், இவர் தான் போகணும், உடனே வாங்க, இது மாதிரி பிரசிடெண்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னார். என்னங்க பேசுகிறீங்க, இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இவங்களெலாம் பார்க்கணும் அப்படின்னாரா?
ஏன் பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஐ எம் கால் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாராம். இவர் சொல்லியிருக்கார் பதில், ஸோ வாட். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இந்திய குடிமகன்கள் தான். இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நான் நோய் காப்பாற்றுவேன்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவருக்கு நான் யாராவது இன்னொரு மருத்துவரை உட்கார வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போய் பிரசிடெண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு யாராவது ஒரு வார்டு கவுன்சிலர் வந்து கேட்டால் என்ன நடக்கும்னு உங்களை யோசிச்சுப்பார். அப்படியான ஒரு தன் சமூகம் மீதான, சக மனிதர் மீதான அறம் கொண்ட மனிதர்கள் இந்த ஊரில், இதே ஊரில் இருந்திருக்காங்க மருத்துவராக. என் வாழ்க்கையில் நடந்த விஷயம், என் குழந்தைக்கு 3 மாதம் 4 மாதத்திலிருந்து ஒரு வயது வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையில் இருந்தார். குழந்தை மரணத்தின் பிடியில் இருக்கிறது. முதல் குழந்தை, மூத்த குழந்தை, வறுமையில் நாங்கள் இருக்கிறோம். நானும் என் மனைவி குழந்தையின் அருகிலேயே இருந்துட்டுருக்கிறா. தொடர்ந்து 5.5 மாதங்களாக வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து மருத்துவர் என்னை கூட்டுட்டு, அவரும் சக மருத்துவர்னால என்னை தோளில் கை போட்டு மொட்டை மாடியில், அந்த மருத்துவமனையினுடைய மொட்டை மாடியில் கூப்பிட்டு போய், 6 மாதமாக கஷ்டப்படுற, எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு, நீ வேணால் வீட்டுக்கு போயேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கான அர்த்தம் வேறு. மூச்சுக்குழலில் நுரையீரலுக்கு நேரடியாக ஆக்சிஜன் போய்கொண்டு இருக்கிறது, நீ வேணால் வீட்டுக்கு போ, நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி இறங்கி கீழே வந்தார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திரும்ப கர்ச்சிஃப் வச்சு முகத்தை தொடச்சிட்டு, இல்லை சிவராம் வேண்டாம், என்னுடைய பேராசிரியர் ஒருத்தங்க வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்காங்க, ஆனால் எப்படி இங்கேருந்து மாற்ற முடியும் என்று எனக்கு தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து எல்லா செவிலியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. செவிலியரில் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, இந்த குழந்தையை நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து வேலூருக்கு மாற்ற வேண்டும், என்ன செய்யலாம். அப்போ வென்டிலேட்டர் உள்ள ஆம்புலன்ஸ் கிடையாது அந்த மருத்துவமனையில், ஆக்சிஜனை கேரி பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனோம். நடுவில் ஏதாவது பிரச்சனையானால் என்ன பண்ண முடியும்? உடனடியே அந்த செவிலியர் சொன்னாங்க, இங்கே பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கார், எம்டி பண்ணிக்கிட்டு இருக்கார், அவரை கூட்டிகிட்டு உங்களால் போக முடியும்னா ட்ரை பண்ணலாம், ஒரு ரிஸ்க் எடுப்போம், எனியோ இக்கட்டின் உச்சத்தில் இருக்கோம், செய்யலாம். அந்த செவிலியர் ஒரு கிறிஸ்துவர், அவங்க வந்து அந்த குழந்தைய மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நானும் வந்து சரின்னு சொல்லிட்டேன். வண்டியில் ஒரு பழைய மெட்டடார் ஆம்புலன்ஸு, அதில் ஏற்றுறாங்க. மருத்துவர்கள் எல்லாம் ஏறி, அந்த உதவி மருத்துவர் ஏறுறாரு, இவர் வாசல் வரைக்கும் வந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அந்த செவிலியர் வந்து இருந்து, நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக செய்யுங்கம்மா, கண்ணீரோடு நான் சொல்லேன், செய்யுங்க. ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி கிளம்புது. அப்பொழுது தான் இங்கே புறவழிச்சாலை போட்டு கொண்டிருந்த நேரம். வேலூரிலிருந்து, சென்னையிலிருந்து வேலூருக்கு எல்லா இடமும் உடச்சி போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே வண்டி போகணும். விரட்டு விரட்டுன்னு அந்த மெட்டடர் டிரைவர் எல்லாரும் போகிறாங்க. என்னுடன் இருந்த ஒரு பட்ட மேற்பு படிப்ப மாணவர் அவரும் கூட உட்காந்துருக்கார். என் மனைவி அழுது கொண்டே இருக்கிறாள், நானும் உட்காந்துருக்கிறேன் குழந்தையோடு. 1.25 மணி நேரத்தில் உள்ளே போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. செல்ஃபோன் கிடையாது யார்கிட்டையும். அங்கேருந்து கிளம்பும்போது மருத்துவமனைக்கு சொல்கிறோம். அந்த ஒரு மூத்த மருத்துவருக்கு அவர் தொலைபேசியில் சொல்கிறாரு. அந்த மூத்த மருத்துவர் சிஎம்சியினுடைய வாசலில் படியில் கீழே நின்றுட்டுருக்கிறார். நான் வண்டி வந்த உடனே ஸ்ட்ரெச்சர்லாம் எதிர்பார்க்காமல் அப்படியே கையில் குழந்தை அப்படி கையில் வாங்கிட்டு, அவர் கூட இருந்த இன்னொரு உதவி மருத்துவர் ஆக்சிஜன் உதவி தள்ளி கொண்டு உடனடியாக ஒரு டியூப், ஒரு முக்கியமான ஒரு டியூப், நுரையீரலுக்கு நேரடியாக செலுத்தக்கூடிய ஒரு இது, அதை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை. அவர் என்கிட்ட கேட்குறாரு, இது உடனே வாங்கணும், 500 ரூபா ஆகும் அப்படின்னாரு. நான் கையை பிசைந்து கொண்டிருக்கிறேன், ஏன்னா அவசரமாக முடிவு பண்ணி வண்டியில் வந்துட்டோம். வேலூரில் என்னுடைய நண்பன் ஒருத்தனை சொல்லிட்டு, நீ ஒரு 500 ரூபா 1000 ரூபா எடுத்துகிட்டு வான் சொல்லியிருக்கேன், எங்கிட்ட பணம் கிடையாது. அப்போ அவன் வரல, அதுக்குள்ளே பணம் வேணும். மருத்துவர் உடனே பாக்கெட்லேருந்து 500 ரூபா என் கையில் கொடுக்குறார். நீ போய் வாங்கிட்டு வா, நான் மேலே நிற்கிறேன். மேகடியாக அவர் வந்து குழந்தையை எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. அந்த 500 ரூபாயை நான் கொண்டு போய் அந்த அவர் எழுதி கொடுத்த டியூபை வாங்கிட்டு போனோம். 10 நிமிஷத்தில் குழந்தையை காப்பாற்றி விட்டார். 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகள் கழித்து என்னுடைய குழந்தை இன்றைக்கு அவள் ஒரு மருத்துவ அறிவியலுக்கான ஒரு ஆராய்ச்சி பிரிவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, அந்த சமூகம் சார்ந்த அக்கறை தெரிந்த தெய்வநாயகம் தான் என்னுடைய சட்டை பைக்குள்ளும் என்னுடைய பர்சுக்குள்ளும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். என் மகளை காப்பாற்றிய அந்த மருத்துவன் தான் என் வீட்டு கோயிலறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இப்படியான மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, ஆங்காங்கே இருக்கிறாங்க. இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பது என்னவென்றால், இந்த மருத்துவ வணிகம், மருந்து வணிகம் இப்படியாவது இல்லாத பல பேர்களை, பல நபர்களை உள்ளே இழுத்து தான் இவ்வளவு பெரிய அவநம்பிக்கையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. அரசியல் தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புகழ் கொண்டவர்களுக்கு பின்னால் தான் போக வேண்டுமே தவிர பிரபலங்களுக்கு பின்னால் போகக்கூடாது என்பது.
மறுபடி வெல்லுமோ பேச்சரங்கில் மருத்துவ தர்மம் பற்றி டாக்டர் சிவராமன் தொடர, ஆசிரியர் தர்மம் பற்றி பேச வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.